அண்மை செய்தி சென்னை மேற்கு மாம்பழம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் வகுப்பறை ஒன்றில் மேற்கூரை காரை பெயர்ந்து விழுந்தது. அண்மை செய்தியாக இதை நாம் பார்த்துக் கொண்டு இருக்கிறோம். பாடம் நடத்தி கொண்டிருந்த ஆசிரியர் மற்றும் மாணவி ஒருவரின் மீது சிமெண்ட் பூச்சு விழுந்ததாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தலையில் அடிபட்ட இரண்டு பேரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதுகுறித்தான விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் கதிரவன். கதிரவன், விவரங்கள் என்ன? சென்னை மேற்கு மாம்பழத்துல அரசு மேல்நிலைப் பள்ளியானது செயல்பட்டு வருகிறது. சுமார் 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் இதுல பயின்று வருகிறார்கள். இன்று மதியம் வழக்கம் போல வகுப்புகள் நடைபெற்று வந்து கொண்டிருந்த நிலையில ஐந்தாம் வகுப்புக்கு வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த மேற்கூரையானது பெயர்ந்து விழுந்திருக்கிறது. அப்பொழுது அந்த வழியாக சென்ற ஒரு மாணவிக்கு மட்டும் அந்த ஆசிரியர் ஒருவருக்கும் காயமானது ஏற்பட்டிருக்கிறது. அருகக்கூடிய லட்சுமி மருத்துவமனைக்கு அந்த மாணவியானவர் சிகிச்சை பெற்று வீடு திரும்பியிருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பாக அசோக் நகர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். மழை தற்போது பெய்ந்து வரக்கூடிய நிலையில இந்த மேற்கூரையானது இடிந்து விழுந்தக்கூடிய நிலையில அதுக்காக அந்த பணியினை அதாவது மேற்கூரையை சரி செய்யும் பணியிலையும் பணியாளர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது குறித்து பள்ளி நிர்வாகத்தினர் கொடுத்த தகவலின் அடிப்படையில் தான் அசோக் நகர் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள்.